ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையே கடந்த 10 நாட்களாக கடும் சண்டை நடந்து வருகிறது. இதனால் நாடு முழுக்க 400க்கும் அதிகமானவர்கள் பலியாயினர். சூடானில் சிக்கியுள்ள 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வர ஆபரேஷன் காவேரி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி இந்திய வெளியுறவு அதிகாரிகள் சூடான் நாட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கலவர பகுதிகளில் சிக்கிய 500க்கும் மேற்பட்ட இந்தியர்களை மீட்டனர். அவர்கள் போர்ட் சூடான் துறைமுக நகருக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு தயார் நிலையில் இருந்த INS சமேத கப்பல் மூலம் முதற்கட்டமாக 278 இந்தியர்கள் சவுதி அரேபிய நாட்டில் உள்ள ஜெட்டாவுக்கு புறப்பட்டனர். இதை இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி தெரிவித்தார். போர்க்களத்தில் நிர்கதியாக நின்ற தங்களை மீட்டு தாயகம் அழைத்து வரும் மத்திய அரசுக்கு நன்றி கூறும் விதமாக தேசிய கொடியை காட்டி இந்தியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் ஜெட்டா நகரில் தயாராக உள்ளன. அதன் மூலம் 278 பேரும் தாயகத்துக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவர் எனவும் அரிந்தம் பக்சி தெரிவித்தார். முதல் குழு சூடானில் இருந்து புறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. சூடானில் சிக்கியுள்ள நமது சகோதரர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்க மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினாா்.